Hi friends, welcome to Biology Simplified Tamil. Now, unga Sindranathan. Tamil Nadu la mottham ethana government medical colleges irukku. Anga ethana seats irukku. Cut off 2019 level undichi, 2020 level undichi, 2021 ke evlo expect pannalam. Idella nam already or video detail a potutom. Adukana link na description la vechiruken. Indha video la nama vandu private medical colleges Tamil Nadu la ethana irukku. Adhila self financing seats nu solvanga government quota. Idhu vandu TN medical selection. Avanga da authority, avanga da fill panna poranga. அது எத்தனை சீட்ஸ் இருக்கு அதுக்கு 2019ல கட் ஆஃப்னா அந்த மார்க் வரைக்கும் சீட் கிடைச்சது அப்படின்னு அர்த்தம் 2020ல அது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சு 2021ல நம்ம எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சேஃப் ஸ்கோர் என்ன டென்டேட்டிவ் அது பர்மனண்ட்டாக நம்ம அதுதான் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எவ்வளோ அதெல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16 பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் தமிழ்நாட்டில் இருக்குது அதில் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது சிஎம்சி வெள்ளூர் சிஎம்சி வெள்ளூரில் தமிழ்நாடுக்குன்னு ஸ்டேட் கோட்டா ஸ்டேட் கோட்டாவில் செல்ஃப் ஃபினான்சிங் சீட்ஸோ இல்லை 7.5% கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸோ கிடையாது பியூரா மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் தான் உண்டு அதுக்கும் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்ல தான் நீங்க அப்ளை பண்ணணும் பட் அது மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் மட்டுமே வரும் ஓகே நெக்ஸ்ட் பிஎஸ்டி கோயம்புத்தூர் குழந்தைகளால் அதிக விரும்பப்படுற ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்லலாம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2020ல 100 சீட் இன்க்ரீஸ் ஆகி மொத்தம் 250 சீட்டாக இப்போ இருக்குது இதில் செல்ஃப் ஃபைனான்சிங் சீட் செல்ஃப் ஃபைனான்சிங் சீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65% இதில் 162 சீட்ஸ் வந்துடுது இதில் செல்ஃப் ஃபினான்சிங் சீட்ஸில் நார்மல் கோட்டாவுக்கும் 150 சீட்டு இந்த 162 சீட்டில் 12 சீட்டு கவர்மெண்ட் கோட்டாவுக்கும் வந்துடும் 7.5% கவர்மெண்ட் கோட்டாவுக்கும் வந்துடும் கேஎம்சிஹெச் கோயம்புத்தூர் புதுசாக ஆரம்பிச்சிருந்தாலும் கட் ஆஃப் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் வாண்டட் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் பிஎஸ்ஜிக்கு அடுத்து கேஎம்சிஹெச் தான் ஃபில் ஆகுதுங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா 150 சீட்ஸ் இருக்குது அந்த 150 சீட்டில் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 98 சீட்டு அதில் 91 சீட் வந்து நான் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பியூர் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 7 சீட்டும் வருதுங்க தென் வேலம்மாள் மதுரையில் இருக்குது இங்கே 150 சீட் டோட்டலாக இருக்குது இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஃபினான்சிங் சீட் நான் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 91 சீட்டும் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 7 சீட்டும் வருதுங்க இந்த நம்பர்ஸ் அப்படியே பார்த்துக்குங்க மற்ற காலேஜஸ்க்கெலாம் அப்படியே மெயின்டைன் ஆகும் கற்பக விநாயகா காஞ்சிபுரம் பனிமலர் சென்னை தாகூர் சென்னை மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அது மேல்மருவத்தூரில் இருக்குது இந்திரா மெடிக்கல் காலேஜ் சென்னை மாதா மெடிக்கல் காலேஜ் சென்னை இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 150 சீட்டு அதில் 65% ஆஃப் த சீட்ஸ்ன்னு பார்க்கும்போது 98 சீட்டு அதில் நான் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்காத ஸ்டூடெண்ட்ஸுக்கு 91 சீட்டும் பியூர் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் 6th to 12th நான் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் சார் அப்படிங்கிறவங்களுக்கு 7 சீட்டும் இந்த எல்லா காலேஜுக்கும் வந்துடுது மொத்தம் 10 காலேஜ் பார்த்துட்டோங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த 6 காலேஜும் மைனாரிட்டி காலேஜ் எய்தர் தெலுங்கு மைனாரிட்டியாக இருக்கும் இல்லை மலையாள மைனாரிட்டியாக இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய சீட்ஸில் 50% சீட் தான் 65% கிடையாது 50% சீட் தான் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு ஒதுக்குவாங்க சரி அப்படி என்னென்ன காலேஜ் இருக்குது அன்னபூர்ணா சேலம் தனலக்ஷ்மி பெரம்பலூர் கற்பகம் மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூர் திருச்சி எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் திருச்சி தென் ஸ்ரீ முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜ் சென்னை இந்த 5 காலேஜும் தெலுங்கு மைனாரிட்டி காலேஜ் தெலுங்கு மைனாரிட்டி காலேஜ் இந்த தெலுங்கு மைனாரிட்டி காலேஜில் 50% ஆஃப் த டோட்டல் சீட்ஸ் அப்படி பார்க்கும்போது 150ல 75 சீட் நமக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டாவுக்கு ஒதுங்கும் இந்த கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபினான்சிங் சீட்னு சொல்கிறோம் இதில் 69 சீட் வந்து நான் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பியூர் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த 7.5% கவர்மெண்ட் கோட்டா ரிசர்வேஷனுக்கு 6 சீட்டும் போகும் கடைசியாக ஸ்ரீ மூகாம்பிகை கன்னியாகுமரியில் இருக்குது இவங்க வந்து மலையாளம் மைனாரிட்டி மலையாளம் மைனாரிட்டி ஓகேங்களா இந்த மலையாளம் மைனாரிட்டி மைனாரிட்டி காலேஜ்னாலே 50% சீட் தான் 75 சீட்டு மொத்தமாக கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபினான்சிங் சீட்டுக்கு கொடுப்பாங்க அதில் 69 சீட்டு நான் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 6 சீட்டு பியூர் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு போயிடுங்க அப்போ டோட்டலாக பார்க்கும்போது இந்த 16 ப்ரைவேட் கவர்மெண்ட் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் 2450 சீட் இருக்குது இந்த 2450 சீட்டில் 1398 சீட்டு கவர்மெண்ட் கோட்டாவுக்கு செல்ஃப் ஃபினான்சிங் சீட்டாக கொடுப்பாங்க அதில் 1294 சீட் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் அல்லாத ஸ்டூடெண்ட்ஸுக்கு காமனாக போயிடும் இது ஜென்ரலாக போயிடும் 104 சீட்டு பியூர் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் 6th to 12th கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு மொத்தமாக கூட்டி சொல்கிறேங்க மொத்தம் 16 காலேஜுக்கும் சேர்த்து 104 சீட்டு
7.5% கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸாக ஒதுங்கும். ஓகே, இப்போ கேட்டகரி வைஸ் 2019லையும் 2020லையும் எவ்வளோ கட் ஆஃப் இருந்துச்சுன்னு பார்த்துட்டு 2021ல் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓப்பன் கேட்டகரிக்கு 2019ல் 452 மார்க்காகவும், பிசி கம்யூனிட்டிக்கு 430 மார்க்கும், பிசிஎம் கம்யூனிட்டிக்கு 408 மார்க்கும், எம்பிசி கம்யூனிட்டிக்கு 399 மார்க்கும், எஸ்சி கம்யூனிட்டிக்கு 321 மார்க்கும், எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு 209 மார்க்கும், எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 197 மார்க்கும் கட் ஆஃபாக இருந்துச்சுங்க. அதே 2020ல் 452லேருந்து அது 543 ஓப்பன் கேட்டகரிக்கு இன்க்ரீஸ் ஆனிச்சு. பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 517 இன்க்ரீஸ் ஆனிச்சு, பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 492, எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 491, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 402, எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு 304, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 281 மார்க்குங்க. கிட்டத்தட்ட 80 மார்க் வரைக்கும் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. இப்போது 2021ல் சார் நான் வந்து ஜென்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கலை அப்படின்னா எனக்கு எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வேணும், அதே நான் வந்து கவர்மெண்ட் கோட்டா சார் 7.5% ரிசர்வேஷனில் வரேன், எனக்கு எவ்வளோ கட் ஆஃப் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓப்பன் கேட்டகரிக்கு 575 மார்க் சேஃப், அதே கவர்மெண்ட் கோட்டாவாக இருந்தீங்கன்னா 430 வாங்கிட்டிங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் நீங்கள் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவில் சீட் வாங்கிடலாம். அதே பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 580 நான் கவர்மெண்ட் கோட்டா ஜென்ரலில், அதே கவர்மெண்ட் கோட்டானா 7.5% 400 மேலே வாங்கியிருக்கணுங்க. அதே உங்களுக்கு பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 550 வேணும், பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவர்மெண்ட் கோட்டானா 380 மார்க் வேணும், எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 550 மேலே வேணும் ப்ரைவேட் காலேஜில் செல்ஃப் ஃபினான்சிங் சீட் வேணும் அப்படின்னா, அதே எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 7.5% ரிசர்வேஷன், 6th to 12th நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன்னா 380 மார்க், அதே எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 450, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா 360, எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு 370, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தா 340, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 340, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தா 330. சார் இங்கெல்லாம் பெரிய லெவலில் டிஃப்ரென்ஸ் வரலையே, இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 560, 550, 550லாம் போட்டிருக்கீங்களே ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ மார்க் குறைஞ்சிக்கிட்டே வருதோ அதில் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருப்பாங்க அக்ராஸ் கம்யூனிட்டி, எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி மார்க் குறைய 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 நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருப்பாங்க, அப்போது மார்க் குறைய குறைய கட் ஆஃப் மார்க் வந்து அந்த இடத்துலையே நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் இங்கே வந்து 370னா இங்கே 340, இங்கே 340னா இங்கே 330, காரணம் அந்த மார்க்லேயே நிறைய பேர் இருப்பாங்க அதனால தான். ஸோ தீஸ் ஆர் ஆர் த திங்ஸ். இப்போ வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் செல்ஃப் ஃபினான்சிங் கவர்மெண்ட் கோட்டா இன் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது டியூஷன் ஃபீஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 4 lakhsங்க, டியூஷன் ஃபீஸ் மட்டும் ஒரு வருஷத்துக்கு 400,000 ரூபாய். ஆனால் அவங்க டியூஷன் ஃபீஸ் மட்டும் கலெக்ட் பண்ண மாட்டாங்க, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸ் போடுவாங்க, ஹாஸ்டல் அண்ட் மெஸ் ஃபீஸ் போடுவாங்க, புக் ஃபீஸ் போடுவாங்க, இது இல்லாமல் எக்கச்சக்கமான ஃபீஸ் போட்டு உங்களுக்கு ஃபைனலாக பர் இயருக்கு 8-10 lakh rupees கலெக்ட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் வந்து அட்மிஷன் டைத்தில் ஒவ்வொரு காலேஜோட ரெப்ரசன்டேட்டிவும் அங்கே இருப்பாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவது கவுன்சிலிங் போவீங்க, எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்க்கு போவீங்க, டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வைப்பாங்க, அந்த கவுன்சிலிங்கில் அந்த காலேஜ் ரெப்ரசன்டேட்டிவ்கிட்ட இயர்லி ஃபீஸ் எவ்வளோவுங்க எல்லாம் சேர்த்து அப்படின்னு கேளுங்க. 4 lakhsங்கிறது டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான் பர் இயருக்கு, பட் எல்லா ஆஃபீஸும் சேர்த்து 8-10 lakh rupees பர் இயர் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். இப்போது உங்களால் 8-10 lakh என்னால் பர் இயர் கட்ட முடியும் சார், எனக்கு வந்து ஏதோ நல்லாத காலேஜ் தான் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க, ஜாயின் பண்ணலாமா, தாராளமாக ஜாயின் பண்ணலாம், கிடைக்கிற சீட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. இஃப் யூ ஆர் ஏபிள் டு பே, உங்களால் 8-10 lakh பர் இயர் கட்ட முடியும் அப்படின்னா தாராளமாக காலேஜை பார்க்காதீங்க, நம்ம கட் ஆஃப்க்கு எந்த காலேஜில் கிடைச்சாலும் போய் ஜாயின் பண்ணிக்கிறது நல்லது. எல்லா காலேஜ்லேயும் நல்லா டீச் பண்ணுவாங்க, என்ன பேஷண்ட் வர்றது கம்மியாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க, பட் அது நீங்கள் வந்து சரி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நல்லா படித்து பிஜி போகணுன்னு யோசிக்கிறவங்களுக்கெல்லாம் ப்ரைவேட் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறது பெட்டராக இருக்கும், ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த பேஷண்ட்டெல்லாம் போய் ட்ரீட் பண்ணுற அந்த ஒர்க்கு குறைவாக இருக்கிறதுனால படித்து அந்த என்ட்ரன்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும். படிக்கிற குழந்தைங்க எப்படி இருந்தாலும் எங்கே இருந்தாலும் நல்லா படிப்பாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை. ஓகே, இந்த வீடியோவில் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸுக்கு அக்ராஸ் கேட்டகரி 2019-2020லாம் எவ்வளோ கட் ஆஃப் இருந்துச்சு, 2021ல் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், அண்ட் உங்களுக்கு டோட்டலாக சீட்ஸ் எவ்வளோ இப்போதைக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், பயாலஜி சிம்ப்ளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.